மாணவர்களே, மீண்டும் உங்கள் அனைவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறேன். கர்த்தர் உங்களையும் அனைத்து செயல்பாடுகளையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக ஆசீர்வதிப்பாராக. இன்றைய நாள் இரண்டாவது தலைப்பாக தெரிந்தெடுப்பிலிருந்து புறக்கணி. தாவீதை கடவுள் தெரிந்தெடுத்தார். ஒரு புறக்கணிக்கப்பட்ட சூழ்நிலையில் கடவுள் ஒரு மிகப்பெரிய நாட்டிற்கு, மக்கள் கூட்டத்திற்கு ஒரு தலைவனாக அவரை ஏற்படுத்துகிறார். தன்னுடைய பிறப்பின் வம்சத்தை கொண்டு வருகிற ஒரு முக்கிய கதாபாத்திரமாக அவரை தேர்ந்தெடுக்கிறார். ஆனால் தாவீது பதவி ஏற்ற பிறகு, தனக்கென்று இராஜாங்கத்தை உறுதிப்படுத்தி கொண்ட பிறகு, மூன்று இடத்துகளிலே தாவீது கடவுளை புறக்கணிப்பதைப் போல தவறிவிடுகிறார். அவர் ஒரு கடினமான பாதையில் பயணித்து வந்து இந்த இடத்திற்கு வந்திருக்கிறவர். கொஞ்சம் ஒரு முன்னெச்சரிக்கையோடு இருந்திருக்க வேண்டும். ஆனால் திருமறை ஒரு அழகான நூல் என்பதற்கு இதைவிட ஒரு சிறப்பான எடுத்துக்காட்டை என்னால் சொல்ல முடியாது. ஏனென்றால் திருமறை எதையும் மறைக்கவில்லை. திருமறை தவறு என்றால் அது யாராயிருந்தாலும் தவறு என்றுதான் பதிவிட்டிருக்கிறது. சரி என்றால் சரி என்று பதிவிட்டிருக்கிறது. திருமறை குறிப்பிட்ட அந்த கதாபாத்திரங்கள் எவ்வளவு பெரிய நபராக இருந்தாலும் தவறு இழைத்த போது அவர்களையும் திருமறை, கடவுளுடைய வார்த்தை, கடவுள் எச்சரிக்க தவறவில்லை. இந்த அழகான ஒரு நூல், இந்த அழகான ஒரு கடவுளுடைய வார்த்தை வேறு எங்கேயும் நீங்கள் பார்க்க முடியாது. அவ்வளோ ஒரு உன்னதமான நூல் அது. ஆபிரகாம் நகைத்தார் என்று பதிவிட்டிருக்கும். தாவீது தவறு செய்து எச்சரிப்பை பெற்றால், எச்சரிப்பை பெற்றார் என்று பதிவு செய்திருக்கும். பேதுருவை பவுல் ஒன்று இரண்டு இடங்களிலே சில காரியங்களுக்காக அவரை எதிர்த்து பேசக்கூடிய ஒரு சூழ்நிலை பதிவிடப்பட்டிருக்குது. விருத்த சேதனம் உள்ளவர்களை விருத்த சேதனம் இல்லாதவர்கள் என்று சொல்லி குழப்பமெல்லாம் வரும் பொழுது அங்கே பவுல் எடுத்த அந்த முன்னெடுப்பு பதிவிடப்பட்டிருக்கிறது. பேதுரு ஆண்டவரிடத்தில் மீட்பின் காரணத்தை கூறிக்கொண்டிருக்கும் பொழுது பேதுரு இடையில் புகுந்து இதெல்லாம் நடக்கக்கூடாது என்று சொல்லும்பொழுது எனக்கு பின்னாக போ சாத்தானே என்று சொன்ன காரியமும் திருமறையில் பதிவிடப்பட்டிருக்கிறது. அதற்காக அவர் தலைவர் இல்லை என்று நம்ம சொல்லிவிட முடியுமா? அவரை மீண்டும் புதுப்பித்து ஒரு மிகப்பெரிய ஊழியராக மாற்றுகிறார் கடவுள். அப்படி ஒரு அற்புதமான நூல்தான் திருமறை. மூன்று இடத்துல தாவீது தன்னுடைய நிலையை விட்டு கீழே இறங்குகிறார். முதல் காரியம் இரண்டு சாமுவேலின் புஸ்தகம் 11:11 வசனத்தில் நமக்கு தெரிந்திருக்கிற பகுதி. தாவீது ஒரு தேசபக்தி நிறைந்த உரியா என்ற ஒரு மாமனிதனை கொலை செய்த நிகழ்வு. ஒரு பெண்ணிற்காக தன்னுடைய ஆசைகளை நிறைவேற்றி கொள்வதற்காக தாவீது செய்த ஒரு மிகப்பெரிய குற்றம். இரண்டாவது 2 சாமுவேலின் புஸ்தகம் 19:1-7 வசனங்கள் உங்களுக்கு நன்கு தெரிந்ததே. அதிலே ஒரு காரியம் இருக்கிறது. தாவீதின் மகன் அப்சலோம் தாவீதை எதிர்த்து போராடும் பொழுது தாவீதை நாட்டை விட்டே விரட்டி அடிக்கிறார்கள். அப்பொழுது தாவீது தான் முக்கியம் என்று சொல்லி அவரோடு வந்த மக்களை தன் மகனுக்காக தாவீது புறக்கணித்து விடுகிறார். 2 சாமுவேலின் புஸ்தகம் 19:7 வசனத்தை படிக்கிறேன் கேளுங்கள். யோவாப் அவரிடத்தில் சொல்லுகிறார், அவருடைய சேனைத் தலைவர், இப்போதும் எழுந்திருந்து வெளியே வந்து உம்முடைய ஊழியக்காரரோட அன்பாய் பேசும். நீர் வெளியே வராதிருந்தால் இன்று இரவு ஒருவரும் உம்மோடே தங்கியிருப்பதில்லை என்று கர்த்தர் மேல் ஆணையிடுகிறேன். அப்பொழுது உம்முடைய சிறு வயது முதல் இதுவரைக்கும் உமக்கு நேரிட்ட எல்லா தீமையை பார்க்கிலும் அது உமக்கு அதிக தீமையாயிருக்கும் என்றான். யோசித்து பாருங்கள், தனக்காக போராடிய மக்கள் வெளியே நின்று கொண்டிருக்கிறார்கள். குடும்பத்தை இழந்து தன்னோடு வந்த மக்கள் வெளியே நின்று கொண்டிருக்கிறார்கள். இவரை எதிர்த்து போராடிய, ஏனென்றால் பொறுப்பு என்று வந்துவிட்டால் நீதியின் பக்கம் நிற்க வேண்டும். தாயானாலும் தகப்பனானாலும் சகோதர சகோதரியானாலும் பெற்ற பிள்ளைகளே என்று ஆனாலும்
நீதியின் பக்கம் நின்று போராடுவது தான் ஒரு சிறந்த தலைவனுக்கான தகுதி. ஆனால் இங்கு தாவீது தன் சொந்த குடும்பம், தன் மகன், எத்தனை பேரை கொன்றிருப்பார்? தாவீதுக்காகத்தான் அத்தனை பேரும் இறந்திருக்கிறார்கள். ஆனால் தாவீது அதை பார்த்து கொண்டு தன்னுடைய மகனுக்காக அழுது புலம்பிக் கொண்டிருக்கும் பொழுது மக்கள் மிகுந்த மனவேதனைப்படுகிறார்கள். யோவாப் சென்று காரியத்தை சொல்லிவிடுகிறார். இது இரண்டாவது இடம். ஏன் இது இரண்டாவது இடம் என்று சொன்னென்றால், யோவாப் பதிவிட்டது போல சிறுவயது முதல் உமக்கு நேரிட்ட எல்லா சூழ்நிலைகளிலும் இது மிகவும் மோசமானதாக இருக்கும் என்று சொல்கிறார். அப்படின்றால் ஒரு முக்கியமான பகுதி அது. தனக்காக போராடிய மக்களை கைவிட்டது போலவல்லவாகிவிடுகிறது. மூன்றாவது ஒரு விஷயம், 2 சாமுவேலின் புஸ்தகம் 24வது அதிகாரம். அதை நீங்கள் படித்து பார்த்தீர்கள் என்றால், தாவீது யுத்த மனுஷர்களை கணக்கிட அனுப்புகிறார். கணக்கெடுத்தல், யுத்த மக்களை கணக்கெடுப்பதற்காக அனுப்புகிறார். தன்னுடைய பலம் எப்படி என்று பார்ப்பதற்காக. பிறகு கடவுளால் ஒரு மிகப்பெரிய தண்டனையையும் அந்த தேச மக்களும் அவரும் பெற்றுக்கொள்கிறார். இந்த இடங்களிலெல்லாம் தாவீது கடவுளை புறக்கணிப்பதைப் போல ஒரு காரியத்தை அவர் செய்கிறார். மனிதர்கள் என்றால் தவறுகள் இருக்கும், தப்பிதங்கள் இருக்கும். ஆனால் அதிலிருந்து நாம் சரி செய்து கொள்ளுகிறோமா? தாவீதும் தவறு செய்தவர் தான். அவரை மிகப்பெரிய ஒரு உத்தமனாக திருமறை காட்டவில்லை, நம்மை போல ஒரு சாதாரண மனிதனைப் போல தான் காட்டியிருக்கிறது. தொடர்ந்து நாளை இந்த புறக்கணிப்பிலிருந்து மீட்பை பெற்றுக்கொள்வதற்காக, மீண்டும் கடவுளோடு இடைப்படுவதற்காக தாவீது என்ன செய்தார் என்பதை தொடர்ந்து நாளை நாம் பகுதிகளிலே பார்ப்போம். நேற்று நாம் பார்த்தோம் புறக்கணிப்பிலிருந்து தெரிந்தெடுப்பு. இன்றைக்கு நாம் பார்த்திருக்கிறோம் புறக்கணிப்பிலிருந்து தெரிந்தெடுப்பை செய்த தாவீது மீண்டும் கடவுளை புறக்கணித்து விட்டு செல்கிறார். நாளை பார்க்கப் போகிறோம் இந்த புறக்கணிப்பை செய்த தாவீது கடவுள் தன்னை மீட்க வேண்டும் என்று சொல்லி எப்படி போராடுகிறார் என்பதை நாம் கண்டு நாமும் அதே போல ஆண்டவரிடத்தில் குற்றங்கள் குறைகளை அறிக்கை செய்து நம்பிக்கையோடு பயணிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து வழி நடத்துவதாக. ஆமென். காட் பிளஸ் யூ. காட் பிளஸ் யூ.